தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போஸ்டர் தடுப்பூசி பெற்றவர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். கோட்டகலையில் கைது செய்யப்பட்ட போலி வைத்தியர். நல்லாட்சியில் ஆட்சேர்ப்பு முறையில் இணைக்கப்பட்ட முறைசாரா ஊழியர்களுக்கு பயிற்சி. நிதி அமைச்சரின் விசேட அறிவித்தல். தொழிற்சங்க நடவடிக்கையினை கைவிடும் தீர்மானம் மீண்டும் பின்போடப்பட்டது என தகவல். தொடருந்து பெட்டிகளின் தொழில்நுட்ப கோளாறுகளை சரிசெய்து போக்குவரத்துக்கு பயன்படுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை. சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரமின் இல்லத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் காவல்துறையினர் 32 பேரிடம் வாக்குமூலம். அம்புதலையில் சிறுமி மீது துப்பாக்கிச்சூடு. நாடாளுமன்ற ஊழியர்களில் பலருக்கு கொரோனா தொற்று உறுதி. திருகோணமலையில் துப்பாக்கி மேற்றின் ரவைகள் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கொரோனாவுக்கான 3வது தடுப்பூசியான பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றவர்கள் எவரும் உயிரிழப்புக்கு ஆளாக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை கொழும்பு மாநகர சபையின் பிரதம மருத்துவ அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்துள்ளார். மேலும் வைத்தியர் விஜயமுனியின் கூற்றுப்படி கொழும்பில் இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 10ஆம் தேதி வரையான 33 கோவிட் இறப்புகளில் 8 பேர் கோவிட் தடுப்பூசியின் ஒரு டோஸ் கூட பெறவில்லை எனவும், 22 பேர் 3வது டோஸ் கோவிட் தடுப்பூசியை பெறவில்லை என்றும், மீதமுள்ள 3 பேர் மட்டுமே பெற்றுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலைகளில் 90% மாணவர்கள் 3வது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்ற அதேவேளை அரசாங்கம் பாடசாலைகளிலும் 50% மாணவர்கள் மாத்திரமே ஆர்வம் காட்டுவதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார். ஹட்டன் கொட்டகையின் வர்த்தக பகுதியில் வைத்தியர் என அடையாளப்படுத்தி இளைஞர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நேற்று பிற்பகல் தலவாக்கலையில் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட புகையிரத பெட்டிகளின் தொழில்நுட்ப பிழைகளை சரிசெய்து கடந்த ஆட்சி காலத்தில் கொள்வனவு உத்தரவுகள் சமர்ப்பிக்கப்பட்டதனால் அவற்றை உடனடியாக போக்குவரத்துக்கு பயன்படுத்துமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அரசாங்கம் போக்குவரத்து ஒழுங்குமுறை, பஸ் சேவைகள், புகையிரத மற்றும் மோட்டார் கைத்தொழில் ஆகிய அமைச்சுகளின் முன்னேற்றம் மேலாய்வுக் கூட்டத்தை நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடத்திய போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு ஆலோசனை வழங்கினார் எனவும், முந்தைய ஆட்சி காலத்தில் 160 பெட்டிகளுக்கான கொள்முதல் ஆணைகள் சமர்ப்பிக்கப்பட்டனவும் குறிப்பிடத்தக்கது. இவற்றில் 120 ரயில் பெட்டிகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட போதிலும் அவற்றில் 40 பெட்டிகள் மட்டுமே போக்குவரத்து சேவையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. கூட்டத்தில் போக்குவரத்து சேவையுடன் இணைக்கப்படாத ஏனைய பெட்டிகளை இணைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். வருடாந்தம் 2000 மில்லியன் ரூபாவுக்கு மேல் வருமானம் ஈட்டும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு 25% ஒருமுறை வரி கட்டணம் விதிக்கப்படும். இது ஊழியர் சேம லாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் மற்றும் 9 பிற நிதியங்களுக்கு அறவிடப்பட மாட்டாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதார சேவைத்துறையினரின் தொழிற்சங்க நடவடிக்கையினை கைவிடுவது தொடர்பில் இன்றைய தினம் தீர்மானிக்கப்பட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்க சம்மேளனத்தின் இணைப்பாளர் ரவிகுமதேஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வேலவுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் வெற்றியுடன் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி சில சுகாதார சேவைத்துறையினர் கடந்த 7ஆம் தேதி முதல் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக நாட்டில் பல வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக செல்லும் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த சுகாதார தொழிற்சங்கத் துறையினருடன் கலந்துரையாடல் ஒன்றுக்கு ஜனாதிபதி செயலாளர் ஒழுங்கு செய்திருந்தார். இதற்கமைய சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்லவுடன் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல் வெற்றியுடன் நிறைவடைந்துள்ளதாகவும் சுகாதார தொழிற்சங்க சம்மேளனத்தின் இணைப்பாளர் ரவிகுமதேஸ் தெரிவித்துள்ளார்.
கடந்த அரசாங்கத்தின் காலத்தின் போது இறக்குமதி செய்யப்பட்ட தொடருந்து பெட்டிகளின் தொழில்நுட்ப கோளாறுகளை சரிசெய்து அவற்றை உடனடியாக போக்குவரத்துக்கு பயன்படுத்துமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். போக்குவரத்து அமைச்சின் முன்னேற்ற ஆய்வுக் கூட்டம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு ஆலோசனை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹிரு டிவியின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரமவின் இல்லத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் 32 பேரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். பிலியந்தலை காவல்துறையினரால் 25 பேரிடமும் கெஸ்பேவ காவல்துறையினரால் 7 பேரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரமவின் இல்லத்தில் அருகில் உள்ளவர்கள் உட்பட 32 பேரிடம் இவ்வாறு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் நேற்று தினம் கெஸ்பேவ நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்ததோடு தொலைபேசி தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியையும் பெற்றனர். இதற்கமைய இன்றைய தினம் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுவதோடு விசேட பாதுகாப்பு கமராக்களில் பதிவாகியுள்ள காணொலி காட்சிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன எனவும் இந்த விடயம் தொடர்பில் கல்கிஷை பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கண்காணிப்பின் கீழ் 3 காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன. ஹபுத்தலை ஹொஸ்லாந்தை ஹெலிபனவளை பகுதியில் 12 வயதான சிறுமியின் வாயில் துப்பாக்கிச்சூடு நடத்திய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் பலத்த காயமடைந்த சிறுமி சீனிக்கல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக பதிலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் 21 வயதான இளைஞரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். உள்நாட்டை அறிக்கப்பட்ட துப்பாக்கியால் குறித்த சிறுமி சுடப்பட்டதோடு ஹொஸ்லாந்த காவல்துறையினர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் சில பிரிவுகளின் 3 பிரதானிகள் உட்பட மேலும் 28 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று காலை 112 பணியார் தொகுதியினருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போதே அதில் 28 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான 28 பேரும் உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கடந்த சில வாரங்களில் மட்டுமே கொரோனா தொற்றுக்குள்ளான பணியார் தொகுதியினரின் எண்ணிக்கை 98 உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இதுவரை 49 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதுடன் நாடாளுமன்றத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள போதிலும் அதன் செயற்பாடுகள் வளமை போன்று இடம்பெறுவதாக நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை பாலையூற்று பகுதியில் துருப்பிடித்த நிலையில் துப்பாக்கி மேற்றின் ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. பாலையூற்று பூம்புகார் கிழக்கு பிரதேசத்தில் வசிக்கும் தனிநபர் ஒருவரின் காணியிலிருந்து நீர் வடிந்தோடுவதற்காக குழாய்புறத்து நோக்கில் நேற்று மாலை வெட்டப்பட்ட நிலத்திலிருந்தே குறித்த SMG ரக துருப்பிடித்த துப்பாக்கியொன்றும் 3 மெகசின்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் அவ்வீட்டுக்கு வாடகைக்கு அமர்த்தப்பட்டதாகவும் குறித்த வீட்டின் உரிமையாளர் மேலதிக விசாரணைக்காக திருகோணமலை தலைமையக காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை திருகோணமலை தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.